ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் எஸ்கேகே மீடியாலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி எத்தனை ஸ்பெஷல் வீடியோ என்னென்னா, ஹவு டு கெட் சப்ஸ்கிரைபர்ஸ், ஹவு டு கெட் ஃபாலோவர்ஸ், ஹவு டு கெட் வியூஸ், ஹவு டு கெட் ப்ளா 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 ப்ளா, அந்த மாதிரி நிறைய வச்சுட்டே போய்க்கலாங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு எஸ்எம்எம் சம்மந்தப்பட்டமான ஒரு வீடியோ தான். எஸ்எம்எம் பேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடியே சொன்ன மாதிரியே வந்து ஹவு டு கெட் ஃபாலோவர்ஸ், ஹவு டு கெட் வியூஸ், ஹவு டு கெட் ப்ளா ப்ளா ப்ளா, இதில் வந்து நிறைய சர்வீஸ் இருக்குதுங்க. எஸ்எம்எம் பேனலில் எஸ்எம்எம் பேனல்னால் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ வந்து ஒரு வியூவராக ஒரு கஸ்டமராக இருந்து பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எஸ்எம்எம் பேனலில் யூடியூபுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறது வந்து லீகலாக வாங்கினா வந்து நல்லாயிருக்குமோ அதை பற்றி தான் பேச போகிறோம். எஸ்எம்எம் பேனலில் வந்து யூடியூப் சம்மந்தப்பட்டமான வியூஸ் ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ச் கால் மானிட்டைசேஷன் பேக் அந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க. யூடியூப் பேக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது வந்து லீகலான்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களா, யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இல்லீகல். இதில் வந்து பூட் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க நிறையா. எஸ்எம்எம் வந்து பூட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஆர்டிபிசியலாக ஜென்ரேட் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு எஸ்எம்எம் பண்ணால ஒரு சர்வீஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது பூட்டா இல்லை ஆர்கானிக்கா இல்லை நேச்சுரலா ரியலா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நிறையா எஸ்எம்எம் பேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூத், அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரியல், இந்த ரெண்டே ரெண்டு மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பூத் சர்வீஸ் வந்து ரொம்ப 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 சீப்பான சர்வீஸுங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரிஜினல் சர்வீஸ் கம்பேர் பண்ணும்போது, கூகுளுக்கு கம்பேர் பண்ணும்போது, கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சீப் தான். அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு சர்வீஸ் ஆர்டர் பண்ணினு வச்சுக்கோங்களேன், 100% வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தந்துடுவாங்க. அதுங்க வச்சுருக்கிற ரூல்ஸை படி ட்ராப்பு, நான் ட்ராப்பு, ரீஃபில், நான் ரீஃபில் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ராப்புனா வந்து பிறகு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பேக் வாங்குறாங்க, சப்ஸ்கிரைப் பேக் குறையும் நிறைய சிலதுமே பார்த்தோம்னு வச்சுக்கோங்க குறையும், அது வந்து ட்ராப்பு. நான் ட்ராப்னு வச்சுக்கோங்களேன் 100% குறையவே குறையாது, அப்படியே குறைஞ்சோட வந்து ஏற்றி விட்டுருவாங்க, அதுக்கு பேர் நான் ட்ராப்னு சொல்லுவாங்க. ரீஃபில் நான் ரீஃபில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரீஃபில்னா வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக திரும்பி வந்து ஏற்றி விடுற பேர் ரீஃபில்னு சொல்லுவாங்க. நான் ரீஃபில் ஏதாவது குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, ஏற்றியெல்லாம் விட மாட்டாங்க, அப்படியே இருக்க வேண்டியதுதான், அதுக்கு பேர் நான் ரீஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னோடய கருத்துப்படி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கக்கூடாது, முக்கால்வாசி யாருமே வாங்காதீங்க. பூட் சர்வீசஸ் மட்டும், ரியல் சர்வீசஸ் வேணால் வாங்குங்க. பூட் சர்வீஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ரியல் சர்வீஸ் வேணால் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வாட்ச் கார்ஸ் வாங்குறது லீகலாக இல்லீகலான்னு கேட்டோம்னா வந்து வேணவே வேணாம், வாட்ச் கால் வேணாங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்க வந்து எந்த மாதிரியான சர்வீஸ் கொடுப்பாங்கன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, ஏன் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஓகேங்களா. நீங்கள் வந்து அந்த மானிட்டைசேஷன் பேக்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வேணால் வாங்கிக்கோங்க. அது கொஞ்சம் ஒரு சிலாம் வந்து 17,000 தருவாங்க, ஒரு சிலர் வந்து 10,000 தருவாங்க. அந்த விலைக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இடத்துலேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து அவங்களோட இடத்துலருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கரெக்டான அமௌண்ட்டு. ஏன்னா வந்து அதுக்கு அந்தளவுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களோட சேனலில் வந்து சப்போஸ் வந்து காப்பிரைட்டு நிறையா வியூஸ் இருக்கலாம், காப்பிரைட் ஸ்ட்ரைக் நிறையா வாட்டி வந்துருக்கலாம், அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த அளவுக்கு அவங்க அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா திரும்பி அவங்க வந்து உங்களோட சேனலில் வந்து உங்களோட கேட்டகரி சம்மந்தப்பட்டமான வீடியோஸ் இருந்தால் அவங்க அப்லோட் பண்ணணும், அதுக்கடுத்து நிறைய இடத்துல வந்து ப்ரொமோட் பண்ணணும், எக்ஸ்டர்னல் சர்வீஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தணும், அந்த மாதிரி அவங்களுக்கு நிறையா வேலை இருக்கிற நிறையா வேலைகள் இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த ப்ரைஸுக்கு அந்த இது வந்து கொஞ்சம் கரெக்டான இது. இந்த வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாறி இருக்கும்னு நினைக்கிறாங்க, ஏன்னா கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு. நானும் வந்து சாஃப்ட்வேரில் வந்து டியூன் பண்ண முடியாது, கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு அப்படி இப்படினா இருக்கும், கொஞ்சம் லைட்டாக எக்கோ அடிக்கும், பிகாஸ் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது, வேர்க்கக்கூடாதுங்கிறக்கோசரம் லைட் இருக்குது. ஏன்னா இது வந்து நைட்டு 12 இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கும்போது வந்து காலையில் தான் அப்லோட் பண்ணியிருப்பேன், காலையில் 9 அப்லோட் பண்ணியிருப்பேன், ஏன் அப்படின்னா வந்து அப்போ தான் கொஞ்சம் தூங்கி வந்துருச்சுப்பேன் காலையில். அதுக்கடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் எஸ்எம்எம் பண்ணாலும் இன்னும் நிறையா சர்வீஸ் இருக்குதுங்க. அவங்க வந்து எல்லா சோசியல் மீடியாஸ்லேருந்து அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க, எக்ஸாம்பிள் யூடியூபு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, டெலகிராமு, அந்த மாதிரி நிறையா இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஸ்போட்டிஃபை யூஸராக இருந்தால் நீங்கள் அதை வந்து நீங்கள் ஏதாவது சாங்ஸ் இது அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சாங்ஸுக்கு வியூவர்ஸ் ஏற்றி விடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ப்ரைம் வீடியோஸ், நெட்ஃப்ளிக்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இருக்குமே 18+ கண்டென்ட் வெப்சைட், அந்த மாதிரி நிறைய வெப்சைட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. விலை ரொம்ப ரொம்ப கம்மியாங்க,
அப் டு 90% வந்து விலை கம்மியாக தான் இருக்கும். சில வெப்சைட்டை வந்து ரீசேல் ரீசேலாக பண்ணிகிட்டு இருக்கிறனால கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகமாகிருங்க, அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதுக்கடுத்து பொறுத்தவரை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களா, அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. வெப்சைட் சம்மந்தப்பட்டமான டிராஃபிக்ஸ் அவங்க தருவாங்க, வெப்சைட்டுக்கு தேவையான டிராஃபிக்ஸ், அதுக்கப்புறம் ஆட் வியூஸ் நிறையா பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஆட் வியூஸ் வந்து வாங்கலாம். ஆட் வியூ ரொம்ப சீப்பாக தாங்க இருக்கும், அட்லீஸ்ட் உங்களுக்கு $1 லாபம் வருவாங்க, அந்தளவுக்கு வந்து அவங்களோட சர்வீஸ் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வந்து கேளுங்கள். powerpc.xyz அது வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மாதம் முன்னாடி லான்ச் ஆகிருக்கு, அது வந்து முழுக்க முழுக்க ஒரு எஸ்எம்எம் பண்ணது தான். அதில் வந்து டிக்டாக் சர்வீஸ் இருக்குது, யூடியூப் சர்வீஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் சர்வீஸ் இருக்குதுங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நான் சொன்ன மாதிரி அமேசான் ப்ரைம் அந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி நிறையா சர்வீஸ் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. வேணும்னா போய் பை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு அட்மினா அந்த வெப்சைட்டோட அட்மினா இடத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். பாய் பாய்.